நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய டோலோத்சவம். சர்வாபரண பூஷிதராக அருள் பாலித்த ஸ்ரீ நம்பெருமாள். நாங்குநேரி ஸ்ரீ வானமாமலை பெருமாள் கோவில் ஊஞ்சல் உற்சவம். சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த ஸ்ரீ வரமங்கை தாயாரும் தெய்வநாயக பெருமாளும். மன்னார்குடி வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் புனர்பூச திருநட்சத்திர உற்சவம். ஊஞ்சல் சேவை கண்டருளிய ஸ்ரீ சீதாராமர். பூலோக வைகுண்டமாம். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் டோலோத்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 4ஆம் நாளில் ஸ்ரீ நம்பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் ஊஞ்சல் சேவை கண்டருளினார். முன்னதாக பிரபந்ததாரர்கள், அறையர்கள், ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானம் சென்று உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை நாழிகேட்டான் வாயில் வழியாக வெள்ளி தோழிக்கிணியானில் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். பிறகு ஆலய பிரகாரத்தில் உற்சவரை நிறுத்தி திருவந்திக்காப்பு நடத்தினர். சுவாமியை ஊஞ்சல் மண்டபத்தில் இருந்த ஊஞ்சலில் எழுந்தருளச் செய்தனர். அலங்கார பிரியன் தங்க பாத கவசத்துடன் தண்டையும் அணிந்து வெண்பட்டு உடுத்திக் கொண்டு அடுக்கு பதக்கங்களுடன் லக்ஷ்மி பதக்கமும் 4 கல் அட்டிகையுடன் வைர அபயமும் தாங்கி தங்க கிளி ஏந்தி ரத்னவட்ட கிரீடமும் அணிந்து புஜகீர்த்தியுடன் இரட்டை கிளி பதக்கம் சாற்றிக்கொண்டு திருக்காட்சி தந்தருளினார். அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருளிய சுவாமிக்கு ஆலவட்டம் வீசப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் மடத்தில் ஐப்பசி குருவாரத்தையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு குழந்தை கண்ணனுக்கு கிரீடம் சூட்டி கவசம் அணிவித்து ஆஞ்சநேயருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்திற்கும் கவசத்துடன் பட்டு வஸ்திரம் சாற்றி மலர் மாலைகள் சூட்டியும் அலங்காரம் செய்திருந்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் துளசியால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பல்வேறு தீபாரதிகள் காண்பித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஸ்ரீ வானமாமலை பெருமாள் கோவிலில் ஊஞ்சல் உற்சவத்தையொட்டி சுவாமியும் தாயாரும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தனர். இதையொட்டி ஆலயத்தில் உள்ள வெள்ளி ஊஞ்சலில் உற்சவர்கள் ஸ்ரீ வரமங்கை தாயாரையும் தெய்வநாயக பெருமாளையும் எழுந்தருளச் செய்தனர். ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதையடுத்து இயல் கோஷ்டி நடந்ததும் ஜியர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி தீர்த்த பிரசாதம் வழங்கினர். முத்துக்கள் பதித்த கிரீடங்கள் அணிந்து பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூடிக்கொண்டு வெள்ளி ஊஞ்சலில் ஆடியபடி அருள் பாலித்த சுவாமிக்கும் தாயாருக்கும் நிறைவாக கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற திவ்ய தேச கோவிலான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் ஐப்பசி மாத புனர்பூச திருநட்சத்திர உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் உள்ள ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மண சகித ஆஞ்சநேயர் உற்சவர்களுக்கு ஏலக்காய் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்து தூபம் காண்பித்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு அரளிச்சரங்கள் அணிவித்து கும்ப ஆரத்தியுடன் கற்பூர ஆரத்தியும் காட்டி ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சடாரி மரியாதை செய்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் புனர்பூச நட்சத்திரத்தையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ ஹயக்ரீவர் சன்னதி முன்பு ஊஞ்சல் மேல் ஸ்ரீ சீதாராமரை எழுந்தருளச் செய்து தூபத்துடன் தீபாரதி காண்பித்தனர். வெண்பட்டு உடுத்திக்கொண்டு ஆபரணங்களுடன் நாயக்கர் தலைப்பாகை அணிந்து கையில் அஸ்திரமும் வில்லும் ஏந்தி கோதண்டராமராக காட்சி தர நாணத்துடன் தலை குனிந்தபடி அருகே நின்றிருந்த ஸ்ரீ சீதைக்கு தங்க கிரீடம் சூட்டி நெல்லிக்காய் மாலையும் காசு மாலையுடன் பதக்க ஆபரணங்களும் சூடிக்கொண்டு அருள் பாலித்தார். ஊஞ்சலில் ஆடியபடி
தசரதன் மைந்தனும் ஜனகன் மகளும் அருள் புரிய தூபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து தீட்சிதர்கள் ஆலவட்டம் வீசியபடி இருக்க பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் பொன்னம்மாபேட்டையில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மூலவருக்கு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவர் அஞ்சனை மைந்தனுக்கு கவசங்களுடன் மஞ்சள் பட்டுடுத்தி துளசி மாலையும் மலர் மாலையும் சூட்டி கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். எம்பெருமானை நித்தமும் கைகூப்பி தொழுதபடி நின்றருளும் வாயு புத்திரனுக்கு ஏகதீப ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி காட்டி குடை சத்தியம், சாமரம், விசிறி விச்சன்னம் உள்ளிட்ட சஸ்திரங்களால் ஷோடசோபச்சாரம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிவகங்கை வந்தவாசி மார்க்கத்தில் இருக்கும் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் மண்டலாபிஷேக விழாவின் ஒரு பகுதியாக மூலவருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதையொட்டி திருமுடியில் பிறை கொண்டு அருளும் மூலவர் அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு சிகப்பு பட்டுச்சேலை கட்டி ஆபரணங்கள் அணிவித்து காதுகாப்புடன் கிரீடமும் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். கையில் கரும்பும் கிளியும் கொண்டு அமர்ந்த அருள் பாலிக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு கோபுர ஆரத்தியுடன் கும்பாரத்தியும் கற்பூரமும் காண்பித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ காமாட்சி அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலைப்பகுதியில் தென் திருப்பதி என்றழைக்கப்படும் ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இங்கு எழுந்தருளியிருக்கும் சுவாமிக்கு சென்னையைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முத்தங்கியை வழங்கினார். திருப்பாதங்கள், சுவாமியின் திருக்கரங்கள், உடல் மறைக்கும் ஆடையுடன் சங்கு சக்கரமும் கிரீடம் என அமைந்திருக்கும் முத்தங்கிக்கு கோவில் வளாகத்தில் தீபம் காட்டி சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. சேலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்று வரும் டோலோத்சவத்தின் 4ஆம் நாளில் தாயார்கள் சமேத உற்சவருக்கு விசேஷ ஆராதனைகள் நடத்தப்பட்டன. தேவஸ்தான வளாகத்தில் உள்ள ஊஞ்சலில் தாயார்களுடன் உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு கிரீடங்கள் அணிவித்து பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். கையில் வில்லும் அம்பும் கொண்டு ஸ்ரீ கோதண்டராமராக காட்சி தந்த சுவாமிக்கு ஆலவட்டம் வீசி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டியினருக்கும் சுவாமியை தரிசித்த பக்தர்களுக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே சொக்கநாதபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு உக்ர பிரத்யங்கரா தேவி கோவிலில் மூலவருக்கு அபிஷேகம் செய்து அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. சிம்மத்தின் மீது வீற்றிருந்து அருள் பாலிக்கும் மூலவர் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித பொருட்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதிக்கு பட்டாடையுடன் மலர் மாலையும் அருகம்புல் மாலையும் சூட்டி அலங்கரித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து விசேஷ அலங்காரத்தில் அருள் பாலித்த சிம்ம வாகினி மூலவர் அருள்மிகு பிரத்யங்கரா தேவிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கள ஆரத்தி காட்டப்பட்டது.
திரளான பக்தர்கள் அம்மனை பக்தி பரவசத்துடன் சேவித்தனர். சேலத்தில் உள்ள ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் டோலோத்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவர் விசேஷ அலங்காரத்துடன் ஊஞ்சலில் எழுந்தருளியிருக்க ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக கோவில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் முன்பு அத்தியாபக கோஷ்டியினர் பாராயணம் செய்தனர். சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவித்து திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் காசு மாலையுடன் பதக்க ஆபரணங்களும் கையில் தங்க கடயமும் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். சங்கு சக்கரதாரியாக அபயம் காட்டியபடி அருளிய பெருமாளுக்கு நாமாவளிகள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தீப ஆரத்திகளுடன் சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை கோயம்பேட்டில் உள்ள ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவில் எதிரே அமைந்திருக்கும் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அஞ்சனை மைந்தனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. உற்சவ மூர்த்திகளுக்கும் மூலவர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சந்தனம் குழைத்து வைத்து வெற்றிலை மாலை சூட்டி புனித நீர் ஊற்றி தூபம் காண்பித்தனர். இதையடுத்து அஞ்சனை மைந்தனுக்கு தங்க கவசம் சாற்றி கிரீடம் அணிவித்து எலுமிச்சை வெற்றிலை மாலைகளும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்தனர். நின்ற திருமேனியோடு எம்பெருமானை நித்தமும் கைகூப்பி தொழுதபடி அருளும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு சாமரமும் ஆலவட்டமும் வீசி பஞ்ச கற்பூரமும் தீப ஆரத்தியும் காட்டப்பட்டன. காஞ்சிபுரம் அடுத்த ஐயம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பாண்டவ சமேத திரௌபதி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் யாகசாலை பூஜையுடன் விமர்சையாக நடைபெற்றது. கோயிலில் 51 சக்தி தேவதைகள் சுதை சிற்ப வடிவங்களிலும் ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ பெரியாண்டவர், மூலஸ்தானத்தில் பஞ்ச பாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் வீற்றிருந்து அருளும் இந்த கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டங்களில் சமித்துக்களுடன் அக்னி வார்த்து யாக பூஜைகளை துவக்கினர். பிறகு மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் மூலிகை பொருட்களும் பூர்ணாகுதியும் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து புனித நீர் அடங்கிய கலசங்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்து கோபுர விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். ஓம் சக்தி, ஓம் சக்தி. தொடர்ந்து உற்சவர் அம்மனுக்கும் புனித நீர் ஊற்றி கற்பூரம் காண்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே சொக்கநாதபுரம் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகம் வளர்த்து 108 சங்காபிஷேகம் நடத்தப்பட்டது. கோயில் வளாகத்தில் புனித நீரடங்கிய கலசங்கள் மற்றும் 108 சங்குகளை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமம் வளர்த்தனர். மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்த்து திரவ்யாகுதியுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு சங்குகளையும் கலசங்களையும் கோயிலை சுற்றி எடுத்து வந்து மூலஸ்தானத்தில் சமர்ப்பித்ததும் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயருக்கு சங்காபிஷேகம் செய்து
புனித நீர் ஊற்றப்பட்டது. சேலம் மாவட்டம் மன்னார்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் உற்சவரை விசேஷ அலங்காரத்துடன் கஜவாகனத்தின் மேல் நிறுத்தி சிறப்பு பூஜைகள் செய்தனர். முன்னதாக தேவஸ்தான வாகன மண்டபத்தில் வெள்ளை யானை மீது எழுந்தருளியிருக்கும் உற்சவருக்கு நட்சத்திர ஆரத்தி கும்பாரதி காண்பித்தனர். தொடர்ந்து குடை சத்தியம், சாமரம், விசிறி விச்சனம் உள்ளிட்ட சஸ்யங்களால் ஷோடசோபச்சாரம் செய்தனர். சிவகங்கை திருக்கோஷ்டியூர் அருகே உள்ள பட்டமங்கலம் ஸ்ரீ குரு பகவான் கோவிலை பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களான நிதார்த்தினி, அப்ரகேந்தி, மேகேந்தி, வர்த்தயேந்தி, அம்பா துலா ஆகிய ஆறு பெண்கள் அஷ்டமா சித்திகளை போதிக்கும்படி சிவபெருமானிடம் கேட்டதாகவும், அதை ஏற்று ஈசன் போதித்த போது கவனம் சிதறியதால் இந்த பெண்களை 1000 ஆண்டுகள் பட்டமங்கை என்ற திருக்கோவிலில் கல்லாக இருக்கும்படி சாபமிட்டதாகவும் புராணம். 1000 ஆண்டுகள் கழித்து சிவபெருமானே குருவாக வந்து சாப விமோச்சனம் அளித்து கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளை போதித்ததால் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தி என்ற திருப்பெயருடன் இந்த ஆலயத்தில் குருவாக குடிக்கொண்டு அருள் பாலித்து வருகிறார். ஸ்ரீ மாணிக்க வாசகரால் பாடல் பெற்ற இந்த ஆலயத்தின் அமைப்பை பற்றி இப்போது பார்க்கலாம். இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். 5 கலசங்களுடன் 5 நிலைகள் கொண்டு பல்வேறு சுதை சிற்பங்களுடன் காட்சி கொடுக்கிறது இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம். கிழக்கு திசை நோக்கி அமைய பெற்றுள்ள இந்த ஆலயத்தின் உள்ளே நுழைந்தால் முதலில் வரவேற்பது விசாலமான பிரகாரத்துடன் அமைய பெற்ற அரச மரத்தின் கீழ் அமர்ந்த ஸ்ரீ கற்பக சிந்தாமணி விநாயகர். நாக தேவதைகளுடன் கணநாதன் இங்கு அமர்ந்து அருள்பாலிக்கிறார். கணநாதனின் கோபத்தை தணித்த அருகம்புல்லால் விநாயக பெருமானுக்கு மாலைகள் அணிவித்து பூஜைகள் நடத்தப்படுகின்றன. பிரதான வாயில் வழியே பிரம்மாண்ட திருக்கதவுகள் வரவேற்க உள்ளே நுழைந்தால் ஆலயத்தின் மேற்கூரையில் தெய்வங்களின் வண்ண ஓவியங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன. செப்பு தகடு வேயப்பட்ட குடிமரத்தில் விநாயக பெருமான், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ரிஷபம் ஆகிய உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. சுவாமியை நித்தமும் வணங்கியபடி அமர்ந்துள்ளார் ஸ்ரீ நந்தி பகவான். அருகே பலிபீடமும் அமைய பெற்றுள்ளது. மூலவர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியும் அருகே தனி சன்னதி கொண்டு அம்பிகையும் அருள்பாலிக்கின்றனர். ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் அருள் புரிய நாகப்படிகை வைத்து விசேஷ அலங்காரம் செய்து சுவாமிக்கு ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது. நின்ற திருமேனியோடு ஸ்ரீ மீனாட்சி காட்சி தர கருணையின் வடிவான அன்னைக்கு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிகள் அருகே கலைநயமிக்க ஓவியங்களும் தூண்களும் அமைய பெற்றுள்ளன. விநாயகர் சன்னதி மேல்புறம் வரையப்பட்டுள்ள கணநாதனின் திருவுருவப் படம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் முருகனும் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். இந்த சன்னதி அருகே 4 பெருமக்கள் எழுந்தருளி உள்ளனர். ஆலய பிரகாரத்தில் சித்தி உபதேசம் பெற்ற கார்த்திகை பெண்கள் திருவுருவச் சிலைகளுடன் ஒரே வரிசையில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றனர். அழகிய வேலைப்பாட்டுடன் கூடிய மண்டபத்தின் கீழே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுடன் அருள் புரிகிறார். மூலவர் சன்னதி பின்புறம் உள்ள கோஷ்டத்தில் ஸ்ரீ லிங்கோத்பவர் ஸ்ரீ அண்ணாமலையாராக காட்சி கொடுக்கிறார். அருகே ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியிலும் மூலவர் சன்னதியின் இடப்புற கோஷ்டத்தில் ஸ்ரீ துர்கை அம்மனும் சன்னதிகள் கொண்டுள்ளனர். நவகிரகங்கள் அம்பிகையின் சன்னதி அருகே எழுந்தருளி அருள் புரிகின்றனர். இந்த ஆலயத்தின் பிரதான சன்னதியாக ஸ்ரீ குரு பகவான் சன்னதி கோயிலின் வெளிப்புறத்தில் அமைய பெற்றுள்ளது. கிழக்கு திசை நோக்கி அமர்ந்த திருமேனியோடு அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியாக சுவாமி குடிகொண்டுள்ளார். 4 திருக்கரங்களுடன் குருவாக அமர்ந்து அருள் புரியும் சுவாமிக்கு
விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியை சுற்றியுள்ள மண்டபங்கள் அனைத்தும் கலைநயமிக்க தூண்களுடன் அழகாக காட்சி கொடுக்கின்றன. கோயில் உள் பிரகாரம் முழுவதும் மேல் பகுதியில் வண்ண ஓவியங்களும் தூண்களில் தெய்வங்களின் சிற்பங்களும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பண்டை தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்குகிறது. கோயிலின் வெளிப்பகுதியில் ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார். பூதகணங்கள் காவல் காக்க சுவாமியின் திருக்கோயில் அமைய பெற்றுள்ளது. அமர்ந்த திருமேனியோடு ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி அருள் புரிகிறார். கோயிலின் பின்புறம் தெப்பக்குளமும் அதன் நடுவே நீராட்டு மண்டபமும் அமைய பெற்றுள்ளது. ஆலயத்தின் தல விருட்சமான ஆலமரம் குரு பகவான் சன்னதியின் பின்புறம் பிரம்மாண்டமாக வளர்ந்து பல்வேறு விழுதுகளுடன் காட்சி கொடுக்கிறது. விருட்சத்தின் கீழே நாகதேவதைகளும் கார்த்திகை பெண்களும் திருவுருவச் சிலைகள் கொண்டு அமர்ந்துள்ளனர். இதேபோல் கோயில் ராஜகோபுரம் அருகே ஸ்ரீ சமய கருப்பரும் ஸ்ரீ பெரிய கருப்பரும் மரங்கள் நிறைந்த பகுதியில் அமர்ந்து காவல் தெய்வங்களாக அருள் பாலிக்கின்றனர். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடத்தப்படுகிறது. பெயர்ச்சியின் போது ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்திக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்படுகிறது. பிறகு விசேஷ அலங்காரத்தோடு ஆராதனைகளும் நடத்தப்படுகின்றன. மஞ்சள் காப்புடன் வெள்ளி கவசமும் கொண்டைக்கடலை மாலையுடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலைகளும் அணிந்து கொண்டு சுவாமி காட்சி தர பல்வேறு ஆரத்திகள் காண்பிக்கப்படுகின்றன. குரு பெயர்ச்சி அன்று கோயில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை கல்பவிருட்ச வாகனத்தில் சனகாதி முனிவர்களுடனும் கார்த்திகை பெண்களுடனும் எழுந்தருளச் செய்து ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து குரு பகவானை தரிசித்து வழிபடுகின்றனர். சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வேண்டுதல்கள் நிறைவேற கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுகின்றனர். கேட்டவரம் அருளும் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியை நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய டோலோத்சவம். சர்வாபரண பூஷிதராக அருள் பாலித்த ஸ்ரீ நம்பெருமாள். நாங்குநேரி ஸ்ரீ வானமாமலை பெருமாள் கோவில் ஊஞ்சல் உற்சவம். சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த ஸ்ரீ வரமங்கை தாயாரும் தெய்வநாயக பெருமாளும். மன்னார்குடி வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் புனர்பூச திருநட்சத்திர உற்சவம். ஊஞ்சல் சேவை கண்டருளிய ஸ்ரீ சீதாராமர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.